எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு மூணாவது பாகமாக, சிங்கத்தோட மூணாவது பாகம் ஸ்திரீயாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி நினைக்கலை. வேறு ஒரு கதையோடு தான் சூர்யா சார் கூட பண்ணுறதா இருந்தேன். அப்புறம் நடுவில் நான் இன்னொரு படம் பூஜை பண்ணிகிட்ருக்கும்போது நிறைய பப்ளிக்கிட்ட இருந்து நிறையா பேர் பேசுகிறது, சிங்கம் சூரிய எப்போ எடுப்பீங்க எப்போ எடுப்பீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சில பேர் வந்து ஒரு சிங்கம் 1-2 பண்ணிட்டீங்க, தேர்ட் பார்ட் பண்ணால் தான் அது ஒரு முழுமை அடையும் அப்படின்னு சொன்னோடனே, இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது நல்ல கதை ஒன்று இருந்துச்சு கூடவே. அந்த கதை வந்து கரெக்டாக சிங்கம் 3-க்கு, அதாவது இன்னொரு போலீஸ் ஸ்டோரியே சிங்கம் 3-யோட கண்டினியூட்டியில் உட்காருதான்னு பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துச்சு. இந்த கேரக்டர்ஸ் அத்தனையும் கண்டினியூ ஆகிற மாதிரி கரெக்டாக சூர்யா சாரோடைய மீட்டருக்கு, அகெயின் சிங்கம் 1 சிங்கம் 2-க்கு அப்புறம் அந்த மீட்டருக்கு கரெக்டாக ஒரு நல்ல ஒரு கேரக்டரைசேஷன் அமைஞ்சிது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பூஜை முடித்ததுக்கப்புறம் ஜியை பார்த்து சொன்னேன், இது அவுட்லைனாக சொன்னேன், இது மாதிரி இருக்குது, எஸ்திரி போயிடலாமா அப்படின்னு கேட்டேன், தேர்ட் பார்ட் போயிடலாமான்னு கேட்டேன். ஓகே, நீங்கள் தைரியமாக இருந்தால் போயிடுங்க சார், போயிடலாம் அப்படின்னாரு. அவர் கொடுத்த தைரியத்தில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அந்த லைனை கேட்ட உடனே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண ஆரம்பித்தோம். அதனால தான் இன்னைக்கு எஸ்திரி. சிங்கம் அடுத்ததாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு படம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசும்போதோ இல்லாட்டி ஒரு ஆக்டர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு டைட்டில் வந்து நான் என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இப்போ இந்த டைட்டில் வந்து கிடச்சதே வந்து எனக்கு நான் ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் வைபாக நான் நினைக்கிறேன். அடுத்த படம் டைட்டிலே வந்து சிங்கம் அப்படின்ட்டு சொன்னார் சார். நல்லாயிருக்கு சார், பட் எப்படி பண்ண போகிறோம், நம்மளுக்கு செட் ஆகுமா சார் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போது கதை ஆரம்பித்தார். ஒரு நாள் பேசியிருப்போம், பேச ஆரம்பிச்சது காலையிலேருந்து எல்லாம் லஞ்ச் சாப்பிட்டோம், ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் கிட்டத்தட்ட போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 hours 9 hours நரேஷன் டைம் மாதிரி தான் வந்து சிங்கம் படம் வந்து ஆரம்பித்தோம். சிங்கம் 1 ஒரு நல்ல படமாக இருக்கும், ஒரு எல்லாருக்கும் போய் சேரும், எல்லாருக்கும் ஒரு ஒரு நிறைவான ஃபில்மாக இருக்கும் அப்படி தான் நாங்கள் நினச்சோம். பட் அதோட சக்ஸஸ் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கிட்ட விதம் வந்து நாங்கள் இப்போவும் சொல்கிறேன், சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய ஹிட்டாக வந்து நீங்கள் அதை மாற்றி கொடுத்தீங்க. ஸோ அதில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். இந்த டிசைனே வந்து மொத்தமாக கம்ப்ளீட்டாக அந்த டெம்ப்ளேட்டு இந்த பேட்டர்ன் ரைட்ஸ்ன்னு பார்த்தா வந்து முழுக்க முழுக்க வந்து ஹரிசாருக்கு தான் போய் அதை சேரும். நாங்கள் வந்து 5th படம் பண்ணுறோம், கிட்டத்தட்ட 2005 ஆரம்பித்தோம். இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஒரு அவர் உள்ளே வந்துட்டாலே நான் நினச்ச சீன் வந்து நான் நினச்சதை விட ஒரு 10-15% அதிகமாக நல்லா வந்துடும்ன்ற நம்பிக்கையில். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு ரொம்ப முக்கியமே காலையில் போனால் இந்த சீன் எப்படி வரும் அப்படின்னு டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்காது. ஏன்னா எல்லாமே பிளான்டாக இருக்கும், பட் ஆர்டிஸ்ட் எப்படி அதை வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க நம்ம நினச்ச சீனுன்றது தான். அந்த வகையில் அதை ரொம்பவே கையில் எடுத்துகிட்டு நல்லா வரணுன்றக்காக போராடி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகாமல், அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் சொல்கிறது, சீன் அண்டர்ஸ்டாண்டிங், நான் என்ன நினைக்கிறேனோ இப்படி தான் பண்ணால் சாருக்கு பிடிக்கும், இந்த கேரக்டர் இப்படி தான் இந்த டைலாகை பேசுன்றதை உணர்ந்து கரெக்டாக அன்னைக்கு 2005 எப்படி பார்த்தனோ அதே எனர்ஜியோடு இன்றைக்கு வரைக்கும் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு எனக்கு அந்த வேவ் லென்த்து நீ சொல்லுவோம் இல்லையா, நான் என்ன நினைக்கிறேனோ கதையில் அதே விஷயம் வந்து ஒரு அப்படியே இருக்கும், இல்லைனா ஒரு 1% எரர்ல இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளே, அது கொஞ்சம் இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு அது ரொம்ப அக்செப்டபுளாக இருக்கும்.